ஸோ இந்த வீடியோவில் ஜெர்பலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தோன்னே எலி மாதிரி இருக்கிற இந்த பெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே வந்து இதை வளர்த்துட்ருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் இதை வளர்க்குறதுல என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்கிட்ட வந்து பீட்டாஸ் இருக்குது, ஃப்ளவரான் இருக்குது, கப்பி இருக்குது, இதெல்லாம் தாண்டி எனக்கு இதில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஸோ மொதல் இருக்கிறதுலே வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இதுங்க வந்து பயங்கரமான ஃப்ரெண்ட்லி, சரிங்களா? ஒரு பெட்டு இந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நான் எதை தெரியுமா யோசிச்சிருக்கேன், டாக் தான். ஸோ டாக் மட்டும்தான் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் ஒரு ரோடன் பெட்டு வந்து இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல, சரிங்களா? வெளியே எடுத்தனா போதும், கை உடம்பு எல்லாத்துலேயுமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இது வந்து மெயினாக சின்ன பசங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க. பக்கத்து வீட்டு பசங்க ரெண்டு பேர் வந்து இது கூட விளையாடுவாங்க. ஃபுட்டு போடுறப்ப, இதை எடுத்து வெளியே விடுறப்ப, கேஜி க்ளீன் பண்ணுறப்ப, ஃபுல்லாக எப்பயுமே வந்து இது கூட விளையாடுறப்ப அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் வந்து வாங்கின புதுசில் கொஞ்சம் கடிச்சிது, அக்ரெசிவாக கிடையாது. ஒரு ஃபுட்டு கடிக்குதுன்னா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி வந்து கடிச்சிது. பெயின்லாம் இல்லை, சும்மா ஒரு நகத்தை வச்சு குத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி இருந்துச்சு. ஸோ போக போக நான் கையில் தான் அதுக்கு ஃபீட் பண்ணுவேன். ஸோ கையில் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன், அது கையால் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன். இப்போ கையில் வைக்கிறேன், அதுங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிடுது. இந்த வீடியோ வந்து நான் ஒரு லைட்லாம் வச்சு எடுத்திருப்பேன், அதுங்க ரொம்ப பயந்தது லைட் வச்சு எடுக்கிறதுனால. இப்போ ஃபுட்டு போட்டேன், ஃபுட்டுமே வந்து அதுங்க சாப்பிடலை. ஸோ அதனால் இந்த வீடியோ விஷுவல்ஸ் வச்சு அதோடய ஃப்ரெண்ட்லினஸை வந்து கெஸ் பண்ணாதீங்க. லைட்டுக்கு ரொம்ப பயந்தது. ஸோ இதோட ஃப்ரெண்ட்லினஸை வந்து சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ சின்ன பசங்களாம் இருக்கீங்க, உங்களால் இந்த மாதிரி ஒரு பெட்டு வாங்க முடியும் அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. ரொம்ப கம்மியான அளவு தான் மெயின்டெனன்ஸு. ஃபீடிங் மட்டும் நம்ம தினமும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 days ஒன்ஸ் வந்து கேஜை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 நாளைக்கு ஒருக்க ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுறது தப்பு இல்லை, சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு பெட்டு வாங்குறோன்னா ஃப்ரெண்ட்லினஸ் தான் மெயின். ஸோ அதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதோட ஃபீடிங், சரிங்களா? ஸோ ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக பண்ணணும். என்னென்ன ஃபுட்டு நீங்கள் போடலாம்னு நினைக்கிறீங்களோ அது போடலாமா இல்லையா அப்படின்றத ஒரு தடவை ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் என்னென்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக போடுறது என்னென்னு சொல்லிடுறேன். பீன்ஸ் போடுறேன், ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுது. பீன்ஸு, கேரட்டை வந்து பயங்கரமாக விரும்பி சாப்பிடுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிம்ப்பு போடுறேன், எறா போடுறேன். ஸோ இது வந்து கார்னிவரஸ் தான், கவுச்சியும் சாப்பிடும், வெஜ்ஜும் சாப்பிடும். ஸோ ட்ரைடு ஸ்ட்ரிம்ப் வந்து நான் ஃபிஷ்ஷஸ்க்காக வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதுக்கு போடுறேன். இப்போ ஃபிஷ்ஷஸ்க்கு ட்ரைடு ஸ்ட்ரிம்ப் போடுறது கிடையாது, இதுங்களுக்காகவே ட்ரைடு ஸ்ட்ரிம்ப்பை வந்து ஒதுக்கி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளவரானுக்கு நான் ஒரு பில்லட் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஃபிஷ்ஷுக்கு போடுற ஒரு ஃபுட்டு, அதையுமே வந்து இதுங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். அது ரெண்டையுமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு ஃபுட்டு வாங்கினேன், ஆம்ஸ்டருக்கான ஃபுட்டு. ஸோ அதில் வந்து சிக்கன் இருக்குது, அப்புறம் பம்ப்கின் இருக்குது. பம்ப்கின் சீட்லாம் வந்து அந்த ஃபுட்டில் தெரியும், சிக்கன் ஸ்மெல் வர்றதில்லை ஃபுட்டில். பட் ஓகே, நல்லா இந்த ஃபுட்டை எடுக்குதான்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக எடுக்குது. ஸோ இதை தான் நான் மெயின் ஃபுட்டாக கொடுத்துட்ருக்கேன். அதாவது 1 day வந்து இந்த ஃபுட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து கேரட் கொடுப்பேன், திருப்பி வந்து இந்த ஃபுட்டை அதுக்கு அடுத்த நாள் கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பீன்ஸ், இப்படி மாற்றி மாற்றி மற்ற ஃபுட்டஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுப்பேன். பட் இதை வந்து கொஞ்சம் மெயினாக இந்த ஃபுட்டை கொடுத்துட்ருக்கேன். ரீசன் வந்து இதில் சிக்கனுமே இருக்குது, ஸோ பம்ப்கினுமே இருக்குது, இதை விரும்பியும் வந்து சாப்பிடுது. ஸோ அதனால் இந்த பில்லட்டு தான் கொடுப்பேன். அது பில்லட் கிடையாது, ஒரு ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்குது. அதுங்களுக்கு எந்த ஒரு ஃபுட்டு நீங்கள் போடுறதா இருந்தாலும் சரி ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபுட்டு தான் போடணும், இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை. நான் எது போட போகிறேன், எது எனக்கு கிடைக்குதுனாலும் ஆன்லைனில் நான் வந்து சர்ச் பண்ணி இது போடலாமா வேணாம்னு ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதுங்களுக்கு நான் ஃபீட் பண்ணுறேன். மெயினாக வந்து எல்லாமே ட்ரைடு ஐட்டம்ஸாக வந்து போட போகிறேங்க. இப்போ நான் அமேசானில் வாங்கின ஃப்ளேக்ஸ் போடுறேன், அது ட்ரைடு. ஸ்ட்ரிம்ப் ட்ரைடு, பில்லட்டு போடுறேன், அது ட்ரைடு. எல்லாமே வந்து நான் மேக்ஸிமம் ட்ரைடில் தான் போடுறேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்களாம் பண்ணணும். கேரட் பீன்ஸும் போடுறேன், அதுங்க கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்க பொருளையே வந்து நீங்கள் ஃபீட் பண்ண பாருங்கள். அதிக வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டு நம்ம போடுறோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு டயரி ஆகும், ஸோ பேதி ஆகும். பேதி ஆச்சுன்னா இறந்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. யூடியூப் சேனல்லாம் நான் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் சிங்கிள் ஆம்ஸ்டர் ஒன்றே ஒன்று வளர்த்தேன், அது வந்து டயரியா வந்து தான் இறந்து போச்சு. ஸோ வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்டை வந்து மேக்ஸிமம் வந்து போடாதீங்க, முடிஞ்சளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுங்களுக்கு வந்து நான் கேபேஜும் போட்டிருக்கேன், ஒரே ஒரு தடவை தான் இப்போ வாங்கி 1 மாதம் கிட்ட ஆகுது. அதில் ஒரே ஒரு தடவை வந்து கேபேஜ் எங்கள் வீட்டில் செஞ்சுறப்ப நான் வந்து போட்டேன். குக்குடு ஃபுட்டெல்லாம் போடாதீங்க, எல்லாமே வந்து ராவாகவே போட பாருங்கள். ராவாக போடுங்க இல்லை ட்ரை பண்ணி போடுங்க. கேபேஜ் வந்து நல்லா சாப்பிட்டுச்சு, பட் அது அடிக்கடி போடக்கூடாது அப்படின்னு ஆன்லைனில் போட்டுருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த 1 time கிடச்சப்ப மட்டும் போட்டேன், ரொம்ப விரும்பியே வந்து கேபேஜை சாப்பிட்டுச்சு.
வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம பாட்டில் வச்சுருப்போம். அதை வந்து ஒரு 3 days ஒன்ஸ் வந்து செக் பண்ணி வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க 3 days ஒன்ஸு. ஏன்னா வாட்டர் வந்து ஸ்டக்காகி நிற்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது பாட்டில் காலியாகுதோ இல்லையோ 3 days ஒன்ஸ் வந்து செக் பண்ணி வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வேலை தான் இதெல்லாம். பட் நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் அதுங்க தவிச்சிட்ருக்கோம். ஓகே, ஸோ ஃபீடிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்குனா எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் தான் பார்க்குறேன். சின்ன சின்ன விஷயம் இதை பற்றி எதனா நான் பண்ணணும் அப்படின்னாலே வந்து ஆன்லைனில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதுங்களை இப்போ தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நியூ பெட், எனக்கு 1 மாதமாக தான் வந்து இதுங்களை வளர்த்துட்ருக்கேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதெல்லாம் பயங்கரமாக கேர் பண்ணி எதுவுமே ஆகாத மாதிரி பார்த்துக்கிறேன். சரி ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதோடய பிஹேவியர் எப்படி இருக்குது, நடந்துக்கிற விதம். ஸோ இதுங்களை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தோன்றது என்ன அப்படின்னா எலி. எலி மாதிரி தான் அப்படியே இருக்கும். இதில் வந்து ஒரு 2-3 கலர் இருக்குது. இப்போ நான் பிளாக் ஒயிட் வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து அகோட்டி அப்படின்றாங்க. அது வந்து அப்படியே அனில் மாதிரியே இருக்குது, பார்க்குறதுக்கு ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ அனில் என்ன கலரில் இருக்குமோ அப்படியே இருக்கும் அகோட்டிக்கு. ஸோ அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் அப்படின்னாங்க. இதுங்களே பார்த்திங்கன்னா 2500 கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். சென்னையில் எல்லா இடத்துலையுமே விசாரித்து பார்த்துட்டேன். ஸோ எல்லாருமே ஒரே ப்ரைஸிங் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பேர் வந்து 2500 இது. ஸோ நான் வந்து பேராக தான் வாங்கியிருக்கேன். பிளாக் கலர் வந்து மேலு, ஒயிட் வந்து ஃபீமேல். இந்த மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். ஸோ பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து அனில் மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 days வந்து நீங்கள் இதை வளர்த்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தெரியும். அனில் என்னென்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ கையில் எடுத்து சாப்பிடும், ரொம்ப வந்து அழகாக இருக்கும். அதுதான் நான் இதுங்களுக்கு ஃபீட் பண்ணுறப்பெல்லாம் வந்து அந்த பிங்க் கலரில் இருக்க அதோட ஹோமு அந்த டனல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஏன்னா ஃபீட் பண்ணுறோன்னா ஃபீடை வாங்கிட்டு கையிலேருந்து வாங்கிட்டு அந்த டனலில் ஓடி போயிட்டு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு கையில் வச்சு சாப்பிடும். அதெல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். வீடியோ எடுக்கிறப்ப எங்கேயும் போய் ஒளிஞ்சக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வீடியோ எடுத்தேன். ஸோ இதை வாங்குறீங்க அப்படின்னா இது எலி மாதிரி அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படியே அனில் மாதிரி தான். ஒரு தடவை நான் இப்போ அனில் மாதிரின்னு சொல்லிட்டேன்ல. ஸோ இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அனில் அப்படின்னு தான் தோணும். அந்த ஃபீல் தான் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து கீழே ஒரு பம்ப் இருக்கும், கொஞ்சம் வந்து வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மேலு. ஃபீமேலுக்கு அந்த மாதிரி பம்ப் எதுவுமே வந்து இருக்காது. இது வந்து அடல்ட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது, அது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் சின்னதாக வாங்குறீங்க அப்படின்னா எங்கேருந்து வாங்குறீங்களோ அவங்கக்கிட்ட மேலோ ஃபீமேலான்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்து வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா மேல் ஃபீமேல் சின்னதாக இருக்கிறப்ப ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அது ஒரு டைலை பிடிச்சி தூக்கி பண்ணணும். ஸோ டைலை பிடிச்சி தூக்கிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டைல் கட்டாகி விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கட்டாகி விழுந்துச்சு அப்படின்னா பயங்கரமான பெயின் வந்து அதுங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் டைலை பிடிச்சி எப்பயுமே வந்து நம்ம தூக்கவே கூடாது, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்குகிற இடத்துல மேல் ஃபீமேல் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குங்க. இதுங்க வந்து 3-4 months இருந்து மேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். மேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25-26 days வந்து குட்டிங்கில் வந்து போட்டுரும். 4-6 குட்டி வரைக்கும் வந்து இதுங்க போடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா, ஆரோக்கியமாக இல்லைன்னா 1 குட்டி போடும், 10 குட்டி போடும். ஸோ அது எல்லாமே வந்து ஆரோக்கியத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலருமே வருமா, இதுதான் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம். இப்போ நான் ஒயிட் பிளாக் வச்சுருக்கேன். ஸோ குட்டிங்கில் வந்து ஒயிட் வரும், பிளாக் வரும், அகோட்டி வரும், இன்னொன்று கொஞ்சம் சிமெண்ட் கலரில் ஒன்று இருக்குது அதுவுமே வரும். ஸோ எல்லா கலருமே வந்து மிக்ஸ் ஆகி வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது எப்போ குட்டி போடும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுங்க வந்து ஏஜ் வந்துருச்சு, 3 months கிட்ட தான் தாண்டிடுச்சு. நான் வாங்குறப்ப 2 மாதம் குட்டி, இப்போ 3 மாதத்தை கண்டிப்பாக தாண்டி இருக்கோம். மேட் பண்ணி பார்க்கல, பட் ஃபீமேல் கொஞ்சம் இப்போ குண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ குட்டிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். குட்டிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் வந்து விற்க வேண்டியது தான் வரும், சரிங்களா? அதெல்லாம் நான் மார்க்கெட் ப்ரைஸ் 2500 இதுங்களை நான் விற்க மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். 2500 இதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகம் தான், பட் மார்க்கெட் ப்ரைஸ் அதுதான் இருக்குது. ஸோ எதுவும் செய்ய முடியாது. அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னை கொல்கட்டா நிறைய இடத்துல வந்து இதை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் தான் நான் வாங்கி போட்டிருக்கேன். இது வந்து 400-450 வந்து கிடைக்குது. பாக்ஸோட ப்ரைஸுமே அதிகம் தான், பட் ஓகே. இந்த ஸ்பேஸ் வந்து இதுங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஆம்ஸ்டருக்குலாம் இதெல்லாம் பத்தே பத்தாது இந்த பாக்ஸு. ஏன்னா ஜெர்பில் வந்து ஆம்ஸ்டர் கூட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதுக்கே வந்து இந்த பாக்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் பத்தலன்ற மாதிரியே இருக்குது. ஸோ ஆம்ஸ்டர்லாம் இதை விட்டோன்னா சுத்தமாக பார்த்தாது ஆம்ஸ்டருக்குலாம் அதில் இடம். ஸோ ஜெர்பிலுக்கு இந்த பாக்ஸ் வந்து ஓகே. அண்டு மற்ற பெட்டு கூட இதை கம்பேர் பண்ணால், இப்போ ஆம்ஸ்டர்லாம் வந்து எனக்கு 1 வருஷம் தான் வந்துச்சு, சரிங்களா? லைஃப் அவ்வளோதான் ஆம்ஸ்டர் வந்து வருது. 2 வருஷம் 2.5 வருஷம் சொல்லுவாங்க, பட் அவ்வளோ வராது லைஃபு. 1 வருஷம் 1.5 வருஷம் இதுதான் ஆம்ஸ்டரோட லைஃபு. ஒரு பெட்டை ஆசாசியாக வாங்கி 1.5 வருஷத்தில் செத்து போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஜெர்பியில் வந்து நான் சூஸ் பண்ணேன். வாங்குறப்ப 8 இயர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பட் இதோட
ஆவரேஜ் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், 5 வருஷம் வரைக்கும் இது லைஃப் வரும், 2 வருஷம் வரைக்கும் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ 2 வருஷம் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், லைஃப் டைம் அப்படின்றப்ப 5 வருஷம் வரும் சரிங்களா. 8 இயர்ஸ் அப்படின்றது இருக்கிறதுலே மேக்ஸிமமாக ஒரு ஜெர்பில் வந்திருக்கு. ஸோ அதனால் 8 இயர்ஸ் அப்படின்னு வந்து லைஃப் டைம் சொல்கிறாங்க, பட் இது லைஃப் டைம் 8 இயர்ஸ் கிடையாது. ஸோ இத்தனை வருஷங்கள் வர்றதுனால தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன், லைஃப் டைம் வர்றதுனால தான். அண்ட் இன்னொன்று மெயினானது என்ன அப்படின்னா, குட்டி போட்டுச்சுன்னா அப்பா அம்மா ரெண்டுமே வந்து குட்டியை வந்து சேர்த்து பார்த்துக்கும். ஹாம்ஸ்டர்லலாம் வந்து அப்பாவை பிரிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா குட்டிங்களை வந்து அது கொண்டுடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இதில் அப்படி இல்லை, குட்டிங்களை வந்து நம்ம இதுங்க கூடையே விட்டலாம், அடுத்த குட்டியை அப்படியே இதிலேயே வந்து போடலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. ஸோ அது ஒரு விஷயம், நம்ம குட்டி போட்டால் எதனா இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாமே வந்து சொல்லிட்டேன். ஸோ பக்கத்து வீட்டு பையன்ட்ட வந்து ஒரு சில விஷயம் இந்த ஜெர்பிலை பற்றி வந்து கேட்டிருப்பேன். அவனுக்கு வந்து இவனை ஒரு 5-6 வயசு வந்து ஆகுது. ஸோ அவன்கிட்ட வந்து இந்த ஜெர்பிலை பற்றி கேட்டிருப்பேன். ஸோ அதோட ஆடியோவுமே வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றதையுமே வந்து கேட்டு பாருங்கள். மெயினாக வந்து இது சின்ன பசங்களுக்கு வந்து நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சரிங்களா. ஏன்னா இதை பார்க்கறதுக்குனே வந்து ரெண்டு பேருமே வந்து இங்கேயே தான் கிடப்பானுங்க. ஸோ அதனால் சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க விளையாடணும், எதுலையாச்சும் வந்து இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து ஜெர்பில் வாங்கலாம். இப்போ ஹாம்ஸ்டர்லாம் வாங்கினீங்கன்னா அது கடிக்குமா கடிக்காதா அப்படின்னு இருக்குது, பட் இதுங்க வந்து சுத்தமாக கடிக்காது. ஸோ அந்த பையனோட ஆடியோவை கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ண செக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் மெங்கல். அப்புறம் அந்த எலி எப்படி இருக்கு? நம்ம வீட்டில் இருக்கு செம்மையாக இருக்கு. அனில் மாதிரி இருக்கா எலி மாதிரி இருக்காது? அனில் அனில் மாதிரி இருக்கா? ஆமா அனில் தான். அது அனில் தாதா? அதுக்கு என்ன ஃபுட் போட்டிருக்க நீ? கேரட், யாரா மீன் தீனி போட்டிருக்கியா? ஆ மீன் தீனி இல்ல ஃப்ளோரான் தீனி. ஃப்ளோரான் தீனியா? அதெல்லாம் சாப்பிட்டுச்சா அது? அது கடிச்சிருக்கா உன்ன? அது அந்த கருப்பு எலி கடிச்சிருக்கு. வெள்ளை எலி கடிச்சது? வலிச்சதா? கடிச்சது வலிக்கல. வலிக்கலையா? லேசா வலிச்சது. லேசா வலிச்சது? அரத்தம் வந்துச்சா? ரெண்டுத்தையும் கையில எடுக்கிற? ரெண்டுத்தையும் கையில எடுப்பேன்.